நாளே தூங்குகிறோம் விழுந்து போகிறோம் என்று எண்ணமில்லாதபடி தொடர்ந்து அவருக்காய் ஓடுவோம். அவர் நிச்சயமாக இந்த இடத்திலே இருக்கும் ஒவ்வொருவரையும் பாவிக்க வல்லவராக இருக்கிறார். தேவ பிரசன்னத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்திலே மகிமை இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது. ஆனதினாலே அந்த அவர்களை போலல்லாதபடி நாங்கள் இந்த நாளிலும் அவர் எங்களை மறந்து விட்டாரோ, எங்களை விட்டு விடுவாரோ, எங்களுடைய இயலாமையின் காரணமாக நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டுமோ என்று பயம் இல்லாதபடி தொடர்ந்து அவருக்காய் ஓடுவோம். தொடர்ந்து அவருக்காய் ஓடுகிற வேளையிலே அவர் எங்களை நிச்சயமாக எப்பொழுதும் பாவிக்கக்கூடியவராக இருக்கிறார். காரணம், ஜபம் ஒரு மனிதனை மாற்றும். அவர் ஜபித்துக் கொண்டிருந்த வேளையிலே அவருடைய முகரூபம் மாறிற்று என்று பார்க்கிறோம். அவர் ஜபித்துக் கொண்டிருந்த வேளையிலே அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் மாறிற்று என்று லூக்கா சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 9வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், அவர் ஜபித்துக் கொண்டிருந்த வேளையிலே தான் அவருடைய முகரூபம் மாறியது என்று. ஆனதினாலே ஜபிக்கிற வேளையிலே காரியங்கள், வாழ்க்கையிலே சம்பவங்கள் மாறாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் ஒரு மனிதனை ஜபத்தினாலே மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாங்கள் ஜபிக்கிற வேளையிலே தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை மாற்றி புதிதாக வல்லவராக இருக்கிறார். இங்கு மூன்று காரியங்கள் அந்த ரங்கத்திலே செய்யப்பட வேண்டிய காரியங்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஜபத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே ஜபம் பண்ணுகிற பொழுது அரைக்கதவை பூட்டி அங்கே ஜபம் பண்ணும்படியாக சொல்லப்படுகிறது. இன்னும் தர்மம் கொடுக்கும் பொழுது உனது வலது கை கொடுக்கிறது, இடது கை அறியாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக உபவாசம் இருக்கும் பொழுது நீ மற்றவர்களுக்கு தெரியாதபடி எண்ணெய் பூசி தலையை வாரி ஒழுங்காக இரு. ஆனால் பல கடவைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலே ஜபத்தை குறித்து பெருமையாக பேசுகிறோம், எங்களுடைய ஜப வாழ்க்கையை குறித்து மற்றவர்கள் அறியட்டும் என்று நாங்கள் வேண்டும் என்று தவறான தப்பான அபிப்பிராயங்களை தர்மம் செய்கிறதை குறித்து நியாயமாய் இருக்க வேண்டும், நிதானமாய் இருக்க வேண்டும். வலது கை செய்கிறதை இடது கை அறியக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. உபவாசம் செய்கிற பொழுதும் சிலர் கதவு தட்டி வீட்டே வருகிற வேளையிலே பிரதர் ஒன்றும் போட்டுறாங்க, நான் இன்னைக்கு உபவாசம். அல்லது இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், கதவை தட்டி உள்ளே உள்ளே வருகிற வேளையிலே நான் இன்னும் உபவாசம் அல்ல, அப்படியே சபையில் காயத்தப்படுத்திக்கிட்டோம். ஆனால் இங்கு மூன்று காரியங்கள் தனியாக யாரும் அறியாதபடி செய்ய வேண்டிய காரியங்களாக சொல்லப்படுகிறது. ஜபத்தை குறித்து நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு ஜபித்த வேளையிலே அவருடைய முகரூபம் மாறிற்று என்று பார்க்கிறோம். நாங்கள் அவருடைய ஜபத்தை எப்படியாக செய்கிறோம், அரைக்கதவை கூட்டி ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனை தேடுகிறோமா? அதே பிரகாரமாக ஆண்டவர் இன்னும் போராட்ட ஜபத்தை குறித்து பேசுகிறார். எபேசியரின் புத்தகத்திலே ஆயுதம் தரித்தவர்களாய் யுத்தம் பண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்தின் மேல் நின்று ஜபித்த வேளையிலே அவனுடைய முகம் முழங்காலின் பட குனிந்து தேவனை நோக்கி ஜபித்தான் என்று பார்க்கிறோம். ஜபத்தின் நிலைகள் அநேகம் உண்டு, ஆனால் ஜபம் மற்றவர்களுக்கு காட்டும்படியாக செய்யப்படுகிற ஒரு காரியம் அல்ல. தேவனுடைய சமூகத்திலே என்னுடைய இருதயம் அவரை நோக்கி பேசும்படியாய், அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து தேவன் எங்களை மாற்றும்படியாய், எங்களை அவருடைய கரத்திலே கொடுக்கிறதுனாலே எங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது வசனம், அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். மத்தேயு 17வது அதிகாரத்தில் 1வது அதிகாரத்திலே வாசித்தோம், 6 நாட்களுக்கு பின்பு என்று. 2வது அதிகாரத்திலே 1வது அதிகாரத்திலே 6 நாட்களுக்கு பின்பு எந்த மலைக்கு எடுத்து தாபூர் மலைக்கு செல்கிறார் மூன்று பேருடன் கூட என்று. 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், திடீரென்று அவருடைய முகம் மறுரூபமாய் மாறுகிறது, அவருடைய உடை எப்படியாக மாறுகிறது, பரலோகத்தின் ஒரு குழியை அந்த இடத்திலே ஊற்றுகிறதாக பார்க்கிறோம். 3வது வசனத்திலே, அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். எங்கிருந்து இவர்கள் வந்தார்கள், யார் அவர்கள்? மோசேயும் எலியாவும் பழைய பாட்டு தீர்க்கதரிசிகள், நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசியும் புதிய பாடும் சந்திக்கும் இடம் அது. நியாயப்பிரமாணமாகிய மோசேயும் தீர்க்கதரிசிகளின் முக்கியமான எலியா தீர்க்கதரிசியும் புதிய பாட்டின் நாயகனும் வானத்திற்கும் பூமிக்கும் தேவனான இயேசுவுமாக மூவரும் அங்கே கலந்துரையாடுகிறார். இந்த சம்பவம் ஏன் அவர்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டும்? இந்த
தந்துவதற்கு கூடாத முகப்புகள் தேவைப்படுகிறது இல்லை. ஆனால்
தேவனுடைய பிரசன்னம் ஒரு மனிதனை தொடுமானால் அது அவரை முழுமையாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஜபிக்கிற வேளையிலே, தேவனை ஆராதிக்கிற வேளையிலே, அவர் தம்முடைய மகிமையின் ஒரு குழியை எங்கள் மத்தியிலே ஊற்றுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆவியும் மனவாட்டியும் வாய் என்கிறார்கள். கேட்கிறவர் எவ்வளவு பெற்றுக்கொள்வார். ஒருவர் காப்பமாக இருந்தார், என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருந்தார். என் கண்களையும் என் கூட்டையும் நான் நம்பி இருக்கிறவரும் நான் பங்கடையத்தக்கவருமாகி என்னுடைய கேடம் கண்மலை கோட்டை என்னை ஆளுகிறவர் என்னை மூடி இருக்கிறவர் அவர்கள் தங்களுக்கு கூட அறம் தேவை என்பதை யாக்கோ பேதுரு அறியவில்லை. தனக்கு கூட அறம் வேண்டும் என்பதை அறியவில்லை. அவர்களுக்கு கூட அறம் வேண்டும் என்று கேட்கிறார். தன்னுடைய கூட அறத்தை மறந்து விடுகிறார். காரணம் அவருடைய மகிமையிலே தனக்கு ஒரு கூட அறம் வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனோடு கூட இருந்தார், பாதுகாப்பு நடக்க அவசியம் இல்லை. உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் கர்த்தர் எனக்கு போதுமானவர். அவர் என்னுடைய வலது பக்கத்திலே இருந்தால் என்னை எதிர்த்து நிற்கிறவன் யார் என்று தாவீது கேட்கிறாரே. அவருடைய மகிமை இருக்கிற வேளையிலே அவர்களுக்கு வேறு எதுவும் தேவைப்படுகிறதாக உலகத்திற்கு அடுத்த காரியங்களிலே அவர்கள் நாட்டம் செலுத்துகிறவர்களாக காணப்படவில்லை. ஒருவனை தேவனுடைய மகிமை மூடுமானால் உலகத்துக்கு அடுத்த காரியங்களை அவன் வாஞ்சிக்கிறதை தவிர்த்து தேவனுக்கு அடுத்த காரியங்களை அவன் வாஞ்சிக்கிறவனாக ஈடுபடுகிறவனாக தேவனை தேடுவான். தேவ பிரசன்னம் ஒருவனை தொட்டால் அது நிரந்தரமானது, அது அவனை மாற்றும். ஆனதினால்தான் சொல்லுகிறார்கள், குழந்தைகளை ஆராதிக்கிற இடத்திலே வைத்திருங்கள், பிள்ளைகளை ஆராதிக்கிற இடத்திலே வைத்திருங்கள், பிள்ளைகளுக்கு ஆராதிக்க கற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளும் தேவனை ஆராதிக்க பழக்கங்கள் சிறு வயதில் இருந்தே. நான் செல்லப்பா அவர்களுடைய கசட்டை ஆரம்ப காலத்திலே அவர் சொல்லுகிறார், தன்னுடைய பேரன் குழந்தை பிறந்த சில நாட்கள் குழந்தையை போட்டு அதன் நடுவிலே தான் தேவனுடைய பிரசன்னத்திலே தான் இந்த குழந்தையை வளர்த்தோம் என்று அவருடைய மகன் மகள் எல்லோருமாக ஒன்றா ஜபிக்கிற வழியிலே குழந்தைகளை கொண்டு வந்து வாயிலே வளர்த்து விடுவார்கள். குழந்தைகள் அந்த அந்த தேவனுடைய பிரசன்னத்திலே வளர வேண்டும் என்பதற்காக இன்று அந்த குழந்தைகள் பெரியவர்களாகி பெரிய ஊழியங்களிலே இருக்கிறார்கள். யாக்கோபு பேதுரு கேட்கிறார், உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமுமா, அந்த கூடாரங்கள் கூடுவோமா, இங்கேயே தங்கி இருப்போமா என்று. தேவனுடைய பிரசன்னம் அத்தனை இன்பமானது. அந்த பிரசன்னத்திலே தான் அவர் தன்னை மறந்தவனாய் என்னத்தை பேசுகிறோம் என்று தெரியாதவனாக கேட்கிறார். அடுத்த வசனம் ஐந்தாவது வசனம், அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரை பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்தோன்று சத்தம் உண்டாக்கியது. பிதாவாகியது அவன் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து கொடுக்கும் சாட்சி. பிதாவாகியது யோவான் பதினாலாவது அதிகாரத்திலே பார்க்கிறோம். பிலிப்பு கேட்கிறார், எங்களுக்கு தேவனை காண்பியும் அது எங்களுக்கு போதுமானது என. ஒழுங்கான கேள்வி. ஆண்டவராகிய இயேசு பிலிப்புவை பார்த்து, பிலிப்புவே நீ என்னுடன் இவ்வளவு நாள் இருந்தும் பிதாவை காணவில்லையா? என்னை கண்டவர் பிதாவை கண்டார் என்று தம்மை பிதாவுக்கு சமப்படுத்துகிறார். இதே பிரகாரமாக இதற்கு முன்பதாக ஒரு தடவை இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே யோவான் ஸ்நானம் பார்க்கிறார். வானத்தில் இருந்து புறாவை போல் பரிசுத்த ஆவியானவர் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி, இவரே நம்முடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாயிருக்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒரே போக்கிலே வந்து நிற்கிறதை யோவான் இதற்கு முன்பதாக சாட்சி பகிர்ந்திருந்தார். என்று மீண்டுமாக அதே பிரகாரமான சத்தம் வானத்தில் இருந்து உண்டாகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மறுரூப மலைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் பிதா சிபாரிசு செய்த மெய்யான குமாரன் இவர்தான், இவர்தான் வர இருக்கிறவர், இவர்தான் அனுப்புவேன் என்று சொன்னவர், இவர்தான் அனுப்பப்பட்டவர், இவர்தான் மெய்யான மேசாயா என்பதை அவர்கள் கண்டுகொள்ளும்படியாக இந்த சத்தம் உண்டானது என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
ஆறாவது வசனம் சொல்லுகிறது, சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். சீஷர்கள் இதை கண்டு இதை கேட்டு மிகவும் பயந்து முகம் குப்புற விழுந்தார்கள். தானியேல் தேவனுடைய தரிசனத்தை கண்ட பொழுது அவன் முகம் குப்புற விழுகிறார். ஏசாயா தேவனுடைய தரிசனத்தை கண்ட போது ஐயோ அதமானே என்று பயப்படுகிறார். யோவான் செத்தவனை போல நான் தரையில் விழுந்தேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிரசன்னம் அத்தனை மகத்துவம் உள்ளது, அத்தனை வல்லமை உள்ளது. அவருடைய மகிமையின் ஒரு துளியை நாங்கள் காண முடியும். அதனால்தான் மோசே கேட்கிறார், உம்முடைய மகிமையை நீர் எனக்கு காண்பிக்க வேண்டும், உம்முடைய மகிமை எங்களுக்கு முன்பாய் கடந்து சென்றால் தான் நீர் எங்களுடன் கூட இருக்கிறீர் என்பதை மற்றவர்கள் காண்பார்கள். எங்கள் ஒவ்வொருவருடனும் தேவன் இருக்கிறார் என்பதை இந்த உலகம் காண வேண்டும், அவருடைய மகிமை எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்ல வேண்டும் என்ற ஜெபங்கள் வாழ்க்கையிலே இருக்குமானால் நிச்சயமாகவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை இந்த பூமி காணும்படியாக தேவனுக்கு சாட்சிகளாக வாழக்கூடும். ஏழா 17வது அதிகாரத்தின் 7வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, அங்கு என்ன நடந்தது, அவர்கள் பயந்து போனார்கள், முகம் குப்புற விழுந்தார்கள் என்று. 6வது, சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்து போனார்கள். ஆனால் இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருக்க பயப்படாதீர்கள் என்றார். அவர்கள் தங்களை ஏறெடுத்து பார்க்கிறார். இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. வருகிறவர்கள் இயேசு வந்து அவர்களை தொட்டு பயப்படாதீர்கள் என்றார். அவர்கள் தங்கள் தங்களை ஏறெடுத்து பார்க்கிறார். இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. இயேசுவோடு கூட நின்றவர்கள் போய்விடுவார்கள், வந்தவர்கள் போய்விடுவார்கள், எங்களோடு வருகிறவர்களும் போய்விடுவார்கள். ஆனால் எங்களோடு கூட வர ஒருவர் இருக்கிறார், அவர்தான் பயப்படாதீர்கள் எழுந்திருங்கள் என்று அவர்களை எழுப்புகிறார். மோசேயும் எலியாவும் கடந்து சென்று விட்டார்கள், தீர்க்கதரிசிகள் சென்று விடுவார்கள், தலைவர்கள் சென்று விடுவார்கள். ஆனால் கூட வருகிறவர் ஒருவர் உண்டு, ஆண்டவராகிய இயேசு. இந்த வேளையிலே அவர்கள் இந்த தரிசனத்தை காண்கிறார்கள். அந்த இடத்திலே மோசேயையும் காணவில்லை, எலியாவையும் திடீரென்று காணவில்லை. அவர்கள் பயந்தவர்களைப் போல் நிலத்திலே விழுந்தவர்களை ஒருவர் மாத்திரம் இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள் பயப்படாதீர்கள் என்றார். இயேசு வந்து அவர்களை தொட்டு பயப்படாதீர்கள் என்றார். யார் யாபீருவினுடைய வீட்டிற்கு இயேசு சென்று கொண்டிருக்கிறார், யார் யாபீருவுக்கு ஒரு செய்தி வருகிறது, தன்னுடைய மகனுக்கு ஜபிக்கும்படியாக இயேசுவை அழைக்க யாபீரு வந்திருந்தார். யாபீருடைய வீட்டுக்கு இயேசு சென்று கொண்டிருந்தார். சென்று கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு செய்தி வருகிறது, யாபீருவினுடைய மகள் இறந்து போனால் இனி போதகரை தொந்தரவுப்படுத்தாதே என்று. அப்பொழுது இயேசு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகிறே என்று யாபீரு சொல்லுகிறார். பயப்படாதே, விழுந்து போயிருந்தவர்களை எழுப்புகிற வேளையிலே பயப்படாதே என்று சொன்னவர், பயப்படாதே விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தார்.